Hi, I'm Zee Tamil here from Chennai. Oh, sorry, I can't say Chennai, because I'm at Bengaluru. இப்போ நான் இருக்கிற இடம் பெங்களூர் ஓரியன் ஈஸ்ட் மால், இது வந்து பனஸ்வாடி ரோடு அப்படின்ற இடத்துல இருக்கு. ஐ எம் சோ எக்ஸைட்டட் டுடே. என்ன ரீசன் அப்படின்னா, லைக் மை டிஸ்கிரிப்ஷன் சேஸ் ஐ எம் வித் தமிழ் பொண்ணு எம்சி அவங்க. ஸோ அவங்க கூட இங்கே பெங்களூர்ல வந்து இருக்கிற அப்படின்ற போது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமான ஃபீல் இருக்க தானே செய்யும். நம்ம ஊர் பொண்ணு வந்து வேற ஒரு ஊர்ல வந்து இங்க வந்து அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேமிலிக்காகவும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் சரி, அவங்களோட குரூத்காகவும் சரி, அவங்க கம்பெனிக்காகவும் சரி, இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றதுக்காக ஒரு ஊர் விட்டு ஊர் வந்து தனியா இங்க இருந்துகிட்டு அவ்வளவு ஒர்க் பண்ற ஒரு எம்சி. பட் எம்சியா இங்க இல்லாம ஷீஸ் ஒர்க்கிங் ஃபார் டிஃப்ரெண்ட் கம்பெனி. பட் அது கூடவே பேஷனான எம்சியும் பண்ணி எம்சிங்கும் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்க ஒரு பர்சனை இன்னைக்கு வந்து நான் இங்க மீட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனாலதான் ஒரு லைவ், அதனாலதான் இந்த லைவ்னு நான் சொல்ல மாட்டேன். இட் வாஸ் ஏ பிளான்ட் லைவ் ஐ வுட் சே. நான் நேற்று போஸ்ட்ல போட்டிருந்த மாதிரி இன்னைக்கு நான் பெங்களூர் வரேன், யார் யாரெல்லாம் ரெடியா இருக்குங்களா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் வச்சிருந்தேன். வாட் த பிளான் ஐ ஹட் வாஸ் யார் யாரெல்லாம் என்ன நீங்க மீட் பண்ணாலும் அவங்க கூட எல்லாம் ஒரு லைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் டைம்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், நான் யார் கூடலாம் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட காம்பினேஷன் லைவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில் நீங்க பெங்களூர்ல இருந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேர் வந்து மீட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க, அன்பார்ச்சுனேட்டா அவங்களுக்கு பர்சனல் சுச்சுவேஷனாலயோ அஃபிஷியல் ஒர்க்னாலயோ மீட் பண்ண முடியாம போச்சு. பட் இதெல்லாம் தடை, இந்த தடைகளை உடைச்சி எரிஞ்சு நான் வந்து தமிழை பார்த்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ அவங்கள மட்டுமே பாக்குறதுக்காக பெங்களூர் வந்த மாதிரி வந்து ஆபீஸ்ல அவ்வளவு சண்டெல்லாம் போட்டுட்டு அப்படிலாம் வந்தாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப கேஷுவலா வந்து மீட்டே பண்ணிருக்க மாட்டாங்க இன்னைக்கு. பட் எதுவும் நான் சண்டை போட்டு மீட் பண்ணியே ஆகணும், சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் ஒருத்தன் பெங்களூர் வந்திருக்கான், ஒரு 1 or 2 hours மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வந்த மீட் தான் இது. இது மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்னன்னா, இன்னைக்கு லைவ்ல வராங்க, எவ்வளவு லைவ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ யாரு இங்க வேற மால்ல பண்ணதால பயமா இருக்கு, யாரு பேசினாலும் சரி லேப்டாப் பிடிங்கிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஊர்ல அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா சென்னையில போட்டோஸ் எடுக்கும் போதே நிறைய பேர் சொல்லுவாங்க போட்டோஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க மால்ல, அதனால பயந்து பண்ற மாதிரி இருக்கு இந்த லைவ். சோ லேப்டாப்ல இருக்கு, அதனால வந்து ஐ டோன்ட் திங்க் எனிவன் வில் அப்போசியா. ஓகே, வித்வுட் எனி ஃபர்தர் டிலே, யார் அந்த எம்சி, யார் அந்த தமிழ் பொண்ணு, நான் சொன்ன மாதிரி நம்ம ஊர் பொண்ணு இங்க பெங்களூர்ல இருந்து பார்த்தா அப்படின்போது ரொம்ப சந்தோஷம். சோ இட்ஸ் நன் அதர் தென் அவர் எம்சி இந்துமதி. இந்து கொஞ்சம் கிட்ட வந்து உட்காரணும், இந்து நீங்க அவ்வளவு செய்ய ஃபீல் பண்ணீங்கன்னா யாருக்கும் அவன் தெரியாது, யாரும் நம்ப மாட்டாங்க. ஓகே, வெல்கம் இந்து, வெல்கம் ஃபார் தி லைவ். Thank you, thank you. சோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு எல்லாம் சொன்னேன், என்னோட சின்ன பொண்ணு தான் இந்த பொண்ணு. சோ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். ரொம்ப சின்ன பார்த்தாலே அப்படிதான் தெரியும், அந்த பேக் மாட்டேங்குது பார்த்தா ஸ்கூல் கட்டச் வந்த மாதிரி தான் இருக்கும், ஸ்கூல் முடிச்சு டியூஷன் போற மாதிரி கஷ்டப்பட்டு ஆபீஸ்ல இருந்து வெயிட் வெயிட் பேக்ல தூக்கிட்டு வந்திருக்கேன் நானு. ஓகே ஓகே, நான் அவங்க ஆபீஸ்ல இருந்து வந்த கதையை நான் சொல்லிட்டு உங்களுக்கு பாதி அவங்க கேட்டாங்க இல்லையா தெரியல, கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. சோ எஸ் இந்து, நான் சொல்ல மறந்துட்டு, இந்து லாஸ்ட் லைவ், ஆக்சுவல் லாஸ்ட் லைவ் நான் மொபைல்ல பண்ண ட்ரை பண்ணேன் பட் அது ஆடியோ இஷ்யூஸ் இருந்தது. இந்து ஞாபகப்படுத்தா, இதுதான் நாங்க மீட் பண்ற ஃபர்ஸ்ட் மீட். ஆக்சுவலா நிறைய பேசிருக்கோம், ஃபோன்ல பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல பேசிருக்கோம், ஈவெண்ட் கொடுத்துருக்கோம், பெங்களூர்ல இருந்து சென்னை வந்து ஈவெண்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவு விஷயங்கள் பேசிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஆர் மீட்டிங், அதுவும் வேற ஒரு ஊருக்கு வந்து மீட் பண்றேன், அதனால தான் சோ அடமன், கண்டிப்பா நீங்க பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்து முடிச்சுட்டு பாக்குறாங்க. ஓகே, எனக்கு நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் நான் பேசி வச்சிருந்தேன்,
பட் அவங்க யாரும் அவங்களும் கெட் பேக் பண்ணல, நானும் வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கல. சரி ஓகே, முதல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம தமிழ் பொண்ணு கொடுப்போம் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஊர்லேருந்து நான் பின்னோட கொடுத்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்காங்க, யாரும் இல்லாத இடத்துல நான் சாதிச்சு காமிப்போம் ஜெயிச்சு காமிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஊர்லேருந்து நம்மளால முடிஞ்சது ஒரு சப்போர்ட் பண்ணுவோம். ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி ஒரு எம்சிஓ மீட் பண்ற, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. It's like almost a year na Chennai la MCs meet panni romba naal aichu and it feels good ore namukude namma irukra feel la oruthungala meet pannadhu. So Chennai la MCs la konja alert ah irunga, Indu vandu back to form aiduvaanga, avanga ni motivation vandrucha இனிமேல் வாரம் நாலு மீட்டு பண்ண போறேன்றாங்க. அதனால உங்களுக்கு வைப்ஸ் எல்லாம் குட் வைப்ஸ் எல்லாம் எனக்கு பாஸ் ஆகுது. நிறைய வைப்ஸ் எனக்கு கொடுத்துட்டு அப்புறமா சென்னை வராங்க. சோ அதனால வந்து நான் அடிக்கடி நான் அப்படி சென்னை வந்த மணிக்கே இருப்பேன். சூப்பர். அண்ட் இது மூலமா நான் நிறைய டைம் சொல்ற விஷயம் தான், பட் இந்த கமிட்மெண்ட் கொடுக்கலாமான ஒரு பயம் இருக்கு. நான் மோஸ்ட் ஆஃப் டைம் ஐ சி நான் சொன்னேன்னா அப்படி பண்ணிடும் அப்படின்னு சொல்லி. ரீசெண்டா சொன்ன விஷயம், அருண் என்னோட ட்ரெயினி அருணை வந்து ஆகஸ்ட் 15 நீங்க மைக் பிடிக்க வைப்பா அப்படின்னு சொன்னேன், அது பிடிக்க வச்சாச்சு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன் நான், பட் அது இந்துவோட கோஆபரேஷன் தான் நடக்கும், பயப்படாது இந்து. சிம்பிள் திங், இந்து நானும் சேர்ந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுவோம், தட் மேபி இன் பெங்களூர் ஆர் இன் சென்னை. இந்து பயப்படுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதெல்லாம் தப்பா நினைக்காதீங்க. அவங்க எப்படி என்னடா இந்த பையன் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் எ வெரி சிம்பிள் கமிட்மெண்ட். ஆனா பட் நான் டைம் லைன் வைக்கல இதுக்கு. நான் ஆனஸ்டா சொன்ன மாதிரி நான் கமிட்மெண்ட் கொடுத்து அப்படின்னா பண்ணிடணும் அப்படின்னு என்னோட ஹேபிட், எஸ்பெஷலி இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி. பட் இது வந்து ரொம்ப நாள் நானும் இன்னும் ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஃபோர்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பட் இன்னும் நடக்கல அது. அதனால வந்து ஆஸ் ஆஃப் நவ் நாட் ஃபிக்ஸிங் எ டெட்லைன், பட் வெரி சூன் ஐ அம் எக்ஸ்பெக்டிங் தட் நான் என்ன பெங்களூர் வந்து வைப்ஸா இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். ஸோ ரெண்டு பேரும் நேரம் மீட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ப்ரொஃபஷன் பத்தி. இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நீங்க தான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அதனால வந்து நிறைய வந்து ஒரு பிசினஸ் நடக்கலாம். தேங்க்யூ ஸ்ரவன். ஸோ அந்த வகையில் லைக் ரீசெண்டா நான் சொன்னி செஞ்ச விஷயங்கள்லாம், நான் பாண்டிச்சேரி வந்து நான் போய் ஈவெண்ட் பண்ணும்போது கூடிய சீக்கிரமா என்னோட டீமை கூப்பிட்டு வரும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து ஐ வென்ட் பேக் அகெயின் வித் மை டீம் பாண்டி. அதை மாதிரி நான் அருணை மைக் பிடிக்க நிறைய விஷயங்கள் நான் சொன்னது. அதே மாதிரி ரீசன்ட் டைம்ஸ் நான் வந்து என்னை பத்தி ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள், பெங்களூர்ல நான் ஈவெண்ட் பண்ணணும், ஆல்ரெடி ஐவ் டன் பர்சனல் ஈவெண்ட், ஒரு ஃபேமிலி ஈவெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பண்ணல, ஒன்லி ஈவெண்ட் வாஸ் த பெங்களூர்ல நிறைய பண்ணணும் ஆசைப்பட்டேன். அந்த வைப்ஸ் அந்த ஒரு தாட் இன்னைக்கு வந்து என்ன பெங்களூர்ல ரெண்டு நாள் ஈவெண்ட் பண்ண வச்சிருக்கு. ஸோ ஐ எம் ஷுர் தட் ஐ பி டிராவலிங் டு பெங்களூர் வெரி ஆஃபன் வித் ஆல் தி எம்சி சப்போர்ட், எஸ்பெஷலி நம்ம தமிழ் பொண்ணு சப்போர்ட் நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மேபி சென்னையில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் ஐ வில் இன்வைட் இன்டு. இல்ல மோஸ்ட்லி இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இந்த லைஃப்ல இருக்கு, நானும் தமிழும் மீட் பண்ணதே கிடையாது. லைக் மோஸ்ட்லி எனக்கு நிறைய கைடன்ஸ், நிறைய விஷயம் நான் அவர்கிட்ட மெசேஜ்ல தான் கேட்டேன் எல்லாமே. லைக் என்ன சொல்றது, அன்பெய்ட் ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் இட்ஸ் வர்த் டாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நான் நிறைய அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிருக்கேன் வாட் எவர் இட் இஸ். சோ நான் என்னோட யூடியூப் சேனல் அதுவும் வந்து லைக் அவர்கிட்ட கேட்டதே அவர்கிட்டதான். ஸோ என் தெரியும் என்னோட போஸ்ட் நீங்க என்ன ரெகுலரா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா யூ நோ மென்ஷன் யூ லைக் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன் என்னோட இதுல. ஸோ இன்னும் நிறைய விஷயம் இப்போ அவர் சொல்ல மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்தா அதை ஹோல்ட் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் யூனோ இஃப் யூ யூனோ இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் இட் அண்ட் இஃப் யூ ஆர் பேஷனேட் அபவுட் இட் லைக் இஃப் யூ வாண்ட் டு டூ இட் நம்ம சொல்லுவோம் ஓகே ஐ ஹேவ் திஸ் பேஷன் எனக்கு இது பண்ணும் அது பண்ணும். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் லைக் ஐம் சீன் சம்வன் ஹூஸ் ரியலி டூயிங் இட் லைக் நிஜமாவே அதுக்கு எஃபர்ட் போட்டு பெங்களூர் 11 எம்கிடியூ சொல்லியிருக்காங்க லைக் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அது டெஃபினெட்லி ஸ்டார்ட் ஆகணும் மை என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அது கம் டு பெங்களூர் ஹியர் டோல்ட் மீ லைக் ரொம்ப நாள் கூட இல்ல ஐ திங்க் நாட் ஈவன் மந்த் ஃபியூ மந்த்ஸ் லைக் நாட் ஈவன் மந்த் மந்த் கூட ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல பட் அதுக்குள்ள ஐம் சோ ஹாப்பி தட் ஹீஸ் ஹியர் அண்ட் அந்த மாதிரி ஒரு லைக் இல்ல ஹாஃப் இல்ல 1% வைப்ஸ் எனக்கு இருந்தா கூட ஐ திங்க் ஐ வில் பி பெட்டர் தன் திஸ் வாட் ஐ ஆம் டுடே. ஸோ அந்த மாதிரி இல்ல நிறைய விஷயம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயம் கிடையாது, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு தமிழ்க்கு வந்து நோ டு லேர்ன் அண்ட் டு அட்மயர் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அண்ட் ஹி ஹஸ் அ குட் டீம் நவ் அந்த டீம் நினைக்கும் போது ஐ நோ ஐம் ஸ்டில் நாட் தேர் இன் த டீம் லைக் அஃபீஷியல் ஐம் நாட் ஒர்க்கிங் வித் தெம் பட் நான் அவங்க டீம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து they introduced into the field which is like so amazing passionate irukom like nariya per is passionate but nobody puts effort see enakku ishtam but I don't put so much effort but ana pakkathile oruthanga irundhu pannano avanga illa pannumbodhu namakku oru compulsory nammala edho pannom appindra nalla vibes irukku so seriously avanga team ku idhu maathiri oru team na paakala even in my office I don't have such team kandipa idhu pannom idhu finish pannom நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு என்னன்னா, ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும்,
இந்து ஃபர்ஸ்ட் அந்த யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணும்போது என்ன அப்ரோச் பண்ணாங்க இந்த மாதிரி யூடியூப் சேனல் பத்தி கேட்கும்போது அந்த டைம்ல நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனோட அந்த டைம் நிறைய பேர் என்கிட்ட கைடன்ஸ் கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாத டைம். ஸோ இந்துக்கும் நான் அதை மாதிரி தான் சொன்னேன், இல்லை எல்லாமே கேட்கறாங்க ஐ ஒன்ட் டூ தட் கைட் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, ஒரு லாஸ்ட் ஹோப்பா வந்து நான் இந்துக்கு சில கைடன்ஸ் கொடுத்தேன். அவங்க அந்த யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் அதை நான் கூட பார்க்கறேன், நந்தினி தான் பார்த்துட்டு அப்புறமா என்ன டாக் பண்ணாங்க, சொன்னாங்க இது மாதிரி உங்க பத்தி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ இந்து ஃபார் தட். இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல வந்து ஆஃப்டர் நந்தினி someone has given credit after a long time epona avaru sonna vishayathukku illa adu adoda enna na like nanga enakku romba theriya kuda theriyadhu like just ore ore ipo indha alavukku rendu per vaai adikiravanga appa kada appa enakku indhu paatha avaru bayam pesadhukke na bayapiduvan nanu romba professional ah na ivar kitta adu pathila pesike like adu illa sonna adukku appuram kondu romba undu kalaichittu irukken nenachipaanga but adhu unma நிறைய டெய்லி டெக்ஸ்டெல்லாம் கூட கிடையாது, ரொம்ப ரேரா தான் நான் அவர்கிட்ட பேசுவேன். ஏதாச்சும் இம்பார்ட்டன்டா இருந்ததா அவருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன். சோ அப்ப வந்து அவர் ஹீ டோல்ட் மீ, அவங்க சொல்லி கூட சொன்னாங்க என்கிட்ட இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் கேட்டுட்டாங்க பட் நோபடி டிட். பட் இருந்தாலும் நான் உனக்கு சொல்றேன், தட் வாஸ் லைக் சர்காஸ்டிக், யூ நோ, when I heard it for the first time I was like so mean and actually அது ஒரு மோட்டிவேஷனா தான் இருந்துச்சு because 10-15 பேர் கேட்டு யாருமே செய்யல பட் I wanted to do it. Whenever I wanted to, you know, bid no, illa vanda, this will not work, abindra pola, I used to get that thing. 10-15 per ketanga, but nobody did, nobody did. I, that is thirupi thirupi vandhu, which makes like, kandipa panni, I should tell them I have done it. Avanga kodutha and the guidance vandhu, it's not waste, it's worth the, you know, kandipa, chuma, nanu panni irukra. I'm so happy that I'm consistent now. Nu chuma start panni irukra, credit kudutthu, I didn't escape. But I'm still, but still, you know, we are, I'm doing it continuously, I'm consistent and I'm so happy that Tamil has been a part of it. Yes, and that was the first thing, Indu kudutha credit. And second thing, நான் வந்து நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்திருக்க, சில பேருக்கு டெக்ஸ்ட்லயே வந்து ஐ மீன் சாட்லயே வந்து ட்ரைனிங் எடுத்திருக்கு. இது வந்து நிறைய பேர் நான் சொல்லாத விஷயம், நந்தினிக்கு மட்டும் தான் தெரியும். என்ன அப்படின்னா, நிறைய ட்ரைனிங்ஸ்க்கு வந்து நான் லேட் நைட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் படுத்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா திடீர் நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், என்னால காலில் பேச முடியாது, வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறேன். டெக்ஸ்ட்லேயே 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் வந்து இது மாதிரி பண்ணுங்க, அது மாதிரி பண்ணுங்க, இந்த ஹோம் ஒர்க் பண்ணுங்க சொல்லி எவ்வளவு பேர் பண்ணிருக்கேன். பட் ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஸ்டாப் டூயிங் இட். பட் இந்துக்கு ரீசெண்டா வந்து லாஸ்ட் 1 மந்த்ல பார்த்தா நிறைய கால்ஸ்லயே வந்து நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். லைக் ஈவன் ஐ வாஸ் சர்ப்ரைஸ், அது வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. ஓகே, ஒரு வீடியோ கால்லயே என்னால் வந்து ஒரு லைவை வந்து கொடுக்க முடியும், ஐ மீன் ஒரு ட்ரைனிங் கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. அந்த வகையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ரைனிங் எடுத்தேன் நான். ஆஸ் இந்து சேட் ஷி இஸ் ஆல்வேஸ் மை அன்பேட் ட்ரைனிங், அது ஏன்னு தெரியாது எனக்கு, இன்னைக்கு இருக்கும் மேபி எனக்காக நான் நிறைய சம்பாரிச்சு கொடுப்பாங்க அப்படின்றது இருக்கு. அது சொல்லுவாங்க, நான் நிறைய சம்பாதிக்கும் போது கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, நான் எப்பவுமே சொல்லுவேன் கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்தா தான் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லுவேன். சோ இந்த லைவ் மூலமா நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு அக்செப்ட் பேமெண்ட். நான் பே பண்ணனும் அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு சொல்றாரு, கண்டிப்பா தமிழ் பயப்படாதீங்க, கம்பல்சரி பே பண்ணுவாங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பண்ணும். சோ இந்த நேரத்துல வந்து நான் இந்து மேல வைக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஈவெண்ட் எஸ் இஸ் வெரி பேஷனேட் அபவுட், இட்ஸ் எ சீரியஸ் டாக். ஓகே, இவ்வளவு நாள் சொன்னது ஏதாவது நிறைய ஹியூமரஸ் ஆக்கலாம் இல்ல சும்மா கலாய்க்கிற மாதிரி இருக்கலாம், சீரியஸ் டாக். ஷி வாண்டட் டு லர்ன் ஆஸ் ஐ சேட் எர்லியர், ஃபர்ஸ்ட் எனக்கு இந்து பத்தி நிறைய தெரியாது. ஸ்டார்டிங்ல சென்னையில இந்து இந்து இருக்கும்போது வந்து இந்து இந்துன்னு இந்து ரைட் இந்து ஓகே இந்து சென்னையில இருக்கும்போது வந்து எனக்கு என்னமோ அது வந்து ஒரு ஒரு போல்டு லேடி, ஐ தமிழ் அண்ட் இந்து, குட் டு சீ யூ டுகெதர் இன் லைவ், தேங்க்யூ கௌதம். ஸோ எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது ஒரு ஹார்ட் லேடி, ஒரு நம்ம ஜெயலலிதா மாதிரியான ஆள் உங்க முகத்தை பார்க்கும்போது அப்படிலாம் பேசுறதுக்கே பயமா இருந்தது. பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஸ்டார்ட் டு சோஷியலைசிங் வித் லாட் ஆஃப் பீப்பிள். நான் வந்து ஒரு நெட்ஒர்க் பில்ட் பண்ணணும்னு நினைக்கும்போது எல்லாருக்கும் பேசி ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன், அப்பதான் ஐ அண்டர்ஸ்டுட் அபவுட் இந்து. அப்போ தென் ஷி ஸ்டார்டட் ஷேரிங் அபவுட் அவர் ஃபேமிலி லைஃப், அவர் ஸ்டடி லைஃப், பெங்களூர் லைஃப் பத்திலாம் சொல்லும்போது தென் ஐ அண்டர்ஸ்டுட் எஸ் ஷி இஸ் வெரி சீரியஸ் டு டூ இவன்ஸ். அதுக்கப்புறம் நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அதெல்லாம் தாண்டியும் வந்து மை டிசப்பாயின்மெண்ட் இஸ் ஷி ஹஸ் நாட் ஸ்டார்டட் டூயிங் ஸோ மச் ஆஃப் இவன். ஸோ அதை வந்து இங்கே வந்து எல்லார் மாதிரியும் நான் சொல்லும்போது இந்து வந்து அதை சேலஞ்சாக எடுத்துட்டு கண்டிப்பாக ஷி ஸ்டார்ட் டூயிங் இவன். ஏன்னா நான் இன்னொரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன், என் கூட கோஹோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கூடிய சீக்கிரமே வந்து ஆஸ் ஐ செட் எர்லியர், நிறைய எம்சிஸ் வந்து கோவப்படாதீங்க, ஐயோ இந்து வந்து இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க வளர்க்குறாங்கட்டு, டெஃபினெட்லி இந்து இஸ் எ ட்ரெட் ஃபார் லாட் அதர் எம்சிஸ் நவ், அவங்களுக்கு அந்த ஒரு வெறி உள்ள இறங்கி இருக்கு. பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மோர், அதனால யாரும் கவலைப்பட தேவையில்லை, இட்ஸ் பிளென்டி. ஏன்னா இந்து வந்து பெங்களூர் மார்க்கெட் தான் கேப்சர் பண்ண ட்ரை பண்றாங்க, அதனால தமிழ்நாடு எம்சிஸ் கவலைப்படாதீங்க. இல்ல அதாவது பெங்களூர் மார்க்கெட்ல இருந்தா பெங்களூர்ல வந்து பெங்களூருக்கு தமிழ் எம்சி கேட்டகரி, அதனால அது வந்து காம்ப்ளெக்ஸ் இல்லாத கேட்டகரி. ஓகேங்களா, எப்படி எல்லாரையும் நம்ம கன்வின்ஸ் பண்ணி வச்சிடணும். But that's true fact, I'll be really happy if you, Indu is very busy with events and I wish Indu you have to do a lot more events and definitely my support will always be there. You know, now and then the hard work podra person vandu maybe event workshop like WhatsApp group members theriyum Indu consistently videos edutha shoot pandranga nail art pathi, maybe you can share, I'll give you 10 minutes, we can give a elevator pitch, so long 10 minutes, I mean 10 seconds la
உன்னோட நெயில் ஆர்ட் பத்தி நீங்க பிச்சன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நெயில் ஆர்ட்ஸ் மட்டும் இல்ல, ஐ டூ மேக்கப், ரிவ்யூஸ், அப்புறம் ப்ளாக், இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பட் அதுக்கப்புறம் கால் வீடியோஸ் அந்த மாதிரி யூடியூப்ல கன்சிஸ்டன்டா பியூட்டி ரிலேட்டட் அண்ட் ஃபேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வெரி கன்சிஸ்டன்ட், இட்ஸ் கோயிங் டு பீ 11 மந்த்ஸ். ஸோ 8 மந்த்ஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்டட், 8 மந்த்ஸ். ஸோ கேன் டெல் யூ சேனல் நேம் எக்ஸ்ப்ளோரிங் அப்பதான் YouTube அப்படின்றத ஒன்று ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ அதில் ஐம் டூயிங் இட் வெல். ஐம் நாட் டெலிங் ஐம் ஸோ எக்ஸ்பர்டைஸ் ஐம் லேர்னிங் ஸ்டில். எல்லாத்தையுமே நான் இன்னும் லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்கு, பட் ஐ ஹோப் ஒன் டே இட் ஆல் பி இன் மை ஹேண்ட். டெஃபினெட்லி தட் வில் ஹேப்பன் வெரி சூன், சீக்கிரமே நடக்கும். ஸோ ஆல் ஐ வுட் அட்வைஸ் யூ, சஜஸ்ட் யூ இஸ் பி ஃபோக்கஸ் யூ ஹவ் பின் டூயிங் எ வண்டர்ஃபுல் ஃபினாமினல் ஜாப். ஏன்னா நிறைய விஷயம் நான் இந்த விட்டு வந்து கற்றுக்கிட்டேன். லைக் யூடியூப்ல வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வியூஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, அதை மானிட்டைஸ் பண்ண முடியுமான்ற விஷயம்லாம் இந்து கிட்ட நான் கற்றுக்கிட்டு நான் இன்ஸ்பைர் ஆன விஷயம். தோ ஐ ஹவ் நாட் இம்ப்ளிமெண்டட் திம், டெஃபினெட்லி ஐ வில் பி ட்ரெயினிங் ஃபார் இந்து. யூடியூப்ல வந்து இந்து கலக்கும் போது வந்து எனக்கு தெரியாத விஷயம் நான் கற்றுப்பேன். அப்போ இல்லை அதை மாதிரியாவது நான் மேட்ச் பண்ணி எப்படியாவது பண்ணி இந்து கிட்ட கற்றுப்பேன். எஸ் ஆஸ் ஐ செட் டூ டேஸ் பேக் யூடியூப் பற்றி எனக்கு நிறைய விஷயம் யூடியூப்ல தெரியாது மானிட்டைசேஷன் பற்றி. ஆஸ் ஆம் ஃபோக்கசிங் ஜஸ்ட் ஆன் த வீடியோஸ். அது மானிட்டைசேஷன் பார்ட்டுன்னு வரும்போது மோஸ்ட் ப்ராப்ளி இந்து பை மை மென்டார் ஆர் மை டீச்சர். சோ அங்க வந்து பேலன்ஸ் ஆன அந்த பேமெண்ட். ஒரு ட்ரெய்னரியே நான் வந்து ட்ரெயின் பண்ண, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாலன்டட் கேர்ள், டாலன்டட் எம்சி வித் டாலன்ட் ஃபார் காட். அந்த டாலன்டட் எம்சி விட்டுங்க, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாலன்டட் கேர்ள் குட்டி கோபி. थैंक यू கோபி அண்ணா, थैंक यू so much. நான் குட், ஐ திங்க் நாங்கள் ரொம்ப நேரமாக பேசிட்டோம் நினைக்கிறேன். அடுத்த டின்னர் டைம் ஆகுது, ஏன்னா முடிச்சுட்டு அடுத்தது இந்து அவங்க கூட நான் வந்து அடுத்தது மறுபடியும் என்னோட லாட்ஜ்க்கு நாங்கள் வந்து பசங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. தேங்க்யூ சோ மச் எவ்ரி ஒன். இதில் நாங்கள் ரொம்ப கலாச்சிட்டு இருந்தோம், ரொம்ப யூமரஸாக பேசியிருந்தோம், உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணோம். வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு சொல்லுங்க, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இவெண்ட் பண்ணால் இவெண்ட் மேனேஜரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஸோ அது அது வேணும் கண்டிப்பாக சொல்லுங்க. சக்கர பொங்கலும் வடகரியன்றத தவிர வேற ஏதாவது கமெண்ட் கொடுங்க. கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி நல்ல கமெண்ட்டை கொஞ்சம் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. தட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். Sure, and thank you so much everyone. As I said, இது ஏதாவது உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி லைவ் வந்ததுன்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது வந்து பார்த்த எக்ஸைட்மெண்ட், நம்ம ஊர் பண்ணிங்க பார்த்த எக்ஸைட்மெண்ட். அண்ட் மோர் ஓவர் போத் ஆர் எம்சிஸ் அப்படின் போது டெஃபினெட்லி வி வுட் ஹேவ் சம் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் தி இவெண்ட் இண்டஸ்ட்ரி பீப்புள். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ, திஸ் இஸ் எம்சி தமிழ்சன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் இது என்ன மால், பெங்களூர் ஓரியன் ஈஸ்ட் மால். அண்ட் ஐ வில் பி லீவிங் டு சென்னை டுமாரோ ஆஃப்டர்நூன். சொல்ல முடியாது, மேபி இன்னைக்கு எனக்கு மற்ற அப்பாயின்மெண்ட்ஸ் நாளைக்கு வருது. ஆஸ் ஐ செட், If I get any professional inquiries here or people want to meet me, I may extend my stay here. நாளைக்கு ஸ்டே பண்ணி I'll meet and then start. நான் எல்லாருக்கும் சொல்றேன், if you're watching it later also don't miss the chance. கண்டிப்பா தமிழோட at least ஒரு 10 minutes such as spend பண்ணுங்க. It will never be waste. சீரியஸா சொல்றேன், அந்த டைம் அந்த 10 minutes கூட it's not wasting your time. கண்டிப்பா அது ரொம்ப worthfulஆ தான் இருக்கு. So definitely நீங்க எங்கயாச்சும் இருந்தீங்கனா if you're free today not இன்னைக்கு இல்ல, நெக்ஸ்ட் ஆஃப் நான் வந்து இந்துக்கு எங்களுக்கு டின்னர்க்கு ஒதுக்கியாச்சு. சோ அதனால இன்னைக்கு maybe as you can people to join, if you are in the Bangalore இந்த பக்கத்துல இருக்கீங்க, if you want to come, yes, we are going to be here till 9 at Orion East Mall. நாம பார்க்கலாம், இல்ல அதுக்கு அப்புறமா என்ன பார்க்கணும்னா இந்து கலந்துக்கு அப்புறம் can meet. I am ready to stay until any time you are being a boy. அதுக்கு அப்புறம் பஸ் ஏறி தான் நான் கிளம்பி போக போறேன் ஒயிட் ஃபீல்டுக்கு. சோ I don't mind staying here till 10. Just please bus me on my number 9840038 13. இல்ல நாளைக்கு மீட் பண்ணனாலும் you can let me know, we'll meet. Thank you once again, thank you everyone, and I'm so excited and so pleased to meet you Indu once again. Thank you for met in Bangalore. Vandu namma kaiya kudunga, kaiya kudunga. Okay, thank you so much tamiloda base. And Indu vandi pora as an MC vandu sign up pannu, na nariya sign up pannu. So Indu sign up pannu, so Indu kudi sikkara nariya MC aagum. And she is going to wind up the meeting. Okay, thank you so much Tamil, indha madri avangaloda page la or live panadukku I'm so happy. And Tamil inge irukkadhu I feel really very blessed. Thank you so much for watching us on Tamil's page. Thank you.